ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரவணகுமார். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கடந்த சில நாளுக்கு முன்னாடி, அதாவது போன வாரம் திங்கக்கிழமை வந்து லோக்சபாவில் ஒரு சட்டம் அறிவிச்சாங்க. ப்ளஸ் அதை மறைக்கவும் ட்ரை பண்ணாங்க. ஏன் மறைக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்றதையும், ப்ளஸ் வந்து டெல்லி காலேஜஸ் ப்ளஸ் நார்த் ஈஸ்ட் காலேஜஸில் வந்து கொஞ்சம் காலேஜஸில் கொஞ்சம் ப்ரொடெஸ்ட் அதிகமாகவே போயிட்டுருக்கு, ப்ளஸ் அடிதடி சண்டை அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி அது ஏன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றியும், தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் அப்பப்போ அங்கிட்ட அங்கிட்டு தடுமாறலாம். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து திங்கக்கிழமை லோக்சபாவில் ஒரு சட்டம் அறிவிச்சிருக்காங்க. லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் என்ன, அதை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து, எந்த நாட்டுக்காரங்க, எந்த மதத்துக்காரங்க, எந்த மொழிக்காரங்களாக இருந்தாலும், அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து 12 வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்னா, வித்தவுட் எனி போலீஸ் கேசஸ், லைக் அவங்க எந்த தப்பும் செய்யாமல் போலீஸ்கிட்ட வந்து அகப்படாமல் போலீஸ் கேஸில் இன்க்ளூட் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் கிடைச்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா, லைக் நார்மல் நம்மளை மாதிரியே வந்து அவங்க வந்து லைக் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் சலுகைகளை பெறலாம், ஸ்கூலில் காலேஜஸில் அந்த மாதிரி பெறலாம். ஸோ வந்து இதை வந்து சிட்டிசன்ஷிப் நார்மலாக வந்து, இதுக்கு மேலே இன்னும் நிறைய யூஸ் இருக்குது, பட் ஷார்ட்டாக சொல்லணுமே அப்படின்னு இப்படி சொல்கிறேன். அதை எப்படி மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷம் வந்து இருக்க தேவையில்லை, 6 வருஷம் இருந்தாவே போதும். 6 வருஷம் யார் யார் இருக்கலாம் அப்படின்னு வந்து புதுசு, லைக் 12 வருஷத்தை திருத்தி 6 வருஷம் ஆகியிருக்காங்க. பட் அந்த 6 வருஷத்துக்குள்ளேயும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நாட்டுக்காரங்க தான் வந்து அப்படி இருக்க முடியும். பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான், இவங்க 3 நாட்டில் இருந்தும் வந்து ஒரு குறிப்பிட்ட 5 மதத்துக்காரர்கள். அதாவது வந்து என்னென்ன மதம் அப்படின்னு கேட்குறீங்களா, இந்து, கிறிஸ்டின், சீக், புத்தா அண்ட் பார்சிஸ். ஸோ இந்த மாதிரியான 5 மதத்துக்காரங்க மட்டும்தான் வந்து அப்படி சப்போஸ் அந்த 3 நாட்டில் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து அகதிகளாக நம்ம ஊருக்குள்ளே வந்து இருந்து, அவங்க 6 வருஷம் இருந்துட்டாங்க, நல்லா வேலை செஞ்சு எந்த விதமான போலீஸ் கேஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் தரலாம் அப்படின்னு வந்து ஒரு சட்டத்தை வந்து பிறப்பிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இதை மூடி மறைக்க நினச்சாங்க. ஏன் மூடி மறைக்க நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்க போராட்டம் வந்து அவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இப்படி ஒரு சட்டத்தை அறிவிச்சா போராட்டம் வரும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால தான் வந்து அவங்க அந்த சட்டத்தை மூடி மறைக்க பார்த்தாங்க. பட் வந்து எல்லா யூடியூப்ல ப்ளஸ் வாட்ஸ்அப்ல எல்லாத்துலேயுமே லீக் ஆயிடுச்சு. ஸோ இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும், அதாவது டெல்லி காலேஜஸ்ல ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மறைக்க பார்த்தாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குச்சிக்கு பின்னாடி யானையை மறைக்கிற மாதிரி இருக்கு. லைக் நார்மலாக நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, சோத்துக்குள்ள பூசணிக்காயை மறைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க மறைக்க நினைச்சது இருக்கு. ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டில் போராடுறவங்க எதுக்கு போராடுறாங்க அப்படின்றத வந்து நான் சொல்லணுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழர்கள் வந்து நம்ம ஊரில் நிறையா பேர் இருப்பாங்க. லைக் கடலோர பகுதிகளில் வந்து வந்து அகதிகளாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து சப்போஸ் வந்தாங்க, இலங்கையிலேருந்து இன்னும் நிறையா பேர் வந்தாங்க, இலங்கையோட சட்டத்திட்டங்கள் வந்து கடுமையாச்சு அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து நிறையா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அகதிகளாக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து வரவேற்கிறதுக்கு வந்து இந்தியா தயாராக இருக்காது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அவங்களுக்காக போராடணும். ஏன் அப்படின்னா, வந்து நாமளும் அவங்களும் வந்து தமிழ் பேசுகிறவங்க, ப்ளஸ் வந்து சப்போஸ் லெமோரியா அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா வந்து அது பிரிஞ்சிருக்கவே பிரிஞ்சிருக்காது. ஸோ லெமோரியா அழிஞ்சது, ப்ளஸ் அவங்களும் வந்து செப்பரேட் ஆகிட்டாங்க, ப்ளஸ் அவங்க சொந்த நாட்டுக்கு கூட வந்து குடியேறாத நிலைமையாயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் இப்போ தமிழ்நாட்டில். ஏன் அடிதடி நடந்துச்சு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். டெல்லி காலேஜஸில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலேஜுக்காரங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாரோட பெர்மிஷனும் இல்லாமல் வந்து போலீஸ் கேம்பஸ்குள்ளே நுழைஞ்சு அவங்கள வந்து லைக் அடிதடி நடத்தியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பஸ்ஸையும் வந்து எரிச்சிருக்காங்க. பட் பஸ்ஸை யார் எரிச்சது, காலேஜ் ஸ்டூடெண்டா இல்லை போலீஸா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து, ஒரு போலீஸ் வந்து கையில் பெட்ரோல் கேனை எடுத்துகிட்டு போகிறாரு. பட் அதை வந்து நியூஸில் போட்டு இவர் தான் வந்து லைக் பஸ்ஸையே எரிச்சவர் அப்படின்னு போடுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பார்த்த வரைக்கும், அவங்க வீடியோ காமிச்ச வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த போலீஸ் வந்து பெட்ரோல் கேனை கையில் தூக்கிட்டு போகிறாரு. அவ்வளோதான் வந்து நடந்துச்சு. அவர் வந்து ஊத்துனதையெல்லாம் அவங்க வந்து காமிக்கல. ப்ளஸ் வந்து போலீஸ்காரங்க பஸ்ஸை எரிச்சாங்க அப்படின்றதுக்கான ரியல் ப்ரூஃப் வந்து அவங்கள்ட்ட இல்லை. இது மாதிரியான வந்து பொய்யான காரணங்களாலும் வந்து போலீஸ் மீது சில அவநம்பிக்கை ஏற்படுது. அதை வந்து தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு வந்து வேண்டிக்கிறேன். ப்ளஸ் வந்து நீங்களே கொஞ்சம் வாருங்க, அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அமெரிக்கா எவ்வளோ வளர்ந்த நாடு அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பெரிய நாட்டுக்குள்ளே வந்து எந்த மதம், மொழி, ப்ளஸ் எந்த நாடு அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் அங்கே வந்து போய் நம்ம வந்து ஒரு 11 இயர்ஸ் வித்தவுட் எனி போலீஸ் கேசஸ் இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு கிரீன் கார்டு, அதாவது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களே வந்து அவ்வளோ சட்டத்தை வந்து லூஸாக வச்சுருக்கும் போது நாம ஏன் இவ்வளோ டைட் ஆகும் ஏன், அதுவும் இல்லாமல் வந்து
நமக்கு வந்து இன்னும் நிறைய அகதிங்க வருவாங்க அப்படின்னு கண்டிப்பா தெரியும். ஏன் அப்படின்னா வந்து ஸ்ரீலங்கால வந்து தமிழர்கள் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் பேர் வருவாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது வந்து இந்த சட்டம் போடணுமா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த சட்டம் போட்டா வந்து சப்போஸ் இப்போ வந்து ஒருத்தவங்க லைக் இந்தியாவுக்குள்ளேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, சப்போஸ் ஸ்ரீலங்கன் தமிழன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து 5 வருஷம் இருந்துட்டாங்க இந்தியாவுக்குள்ள, சப்போஸ் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோடனே அவங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்களே அந்த பொசிஷன்ல இருப்ப இருந்து பாருங்க. இலங்கை தமிழரா இருக்க நீங்க இலங்கையில இருந்து இங்க வந்திருக்கீங்க, 5 வருஷம் இருந்துட்டீங்க, அவங்க திடீர்னு இப்படி ஒரு சட்டம் போடுறாங்க, இது மாதிரி வந்து 3 நாட்டுல இருந்து வந்தவங்க தான் இந்தியாவோட குடியுரிமையை பெற முடியும், பிளஸ் வந்து இந்த மதத்துக்காரங்க தான் இந்தியாவோட குடியுரிமையை வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து ஒரு சட்டம் போடுறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்களே சொல்லுங்க ஒரு நிமிஷம். இதனாலதான் வந்து இந்த வீடியோவே நான் எடுக்கணும்னு நினைச்சேன். தமிழரா இருக்க எல்லாருமே வந்து நம்ம நினைக்கிறது என்ன, ஒண்ணுதான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணகுமார்.